வணக்கம், சிக்னல் ஜெனரேட்டர். இது உங்களுக்கு மார்க்கெட்டில் பை பண்ணலாமா, செல் பண்ணலாமா, டார்கெட் என்னென்னு எதிர்பார்க்கலாம், ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கால்ஸ் வந்து இது ஜென்ரேட் பண்ணி தரும். ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா February 24 மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம ப்ரீவியஸாக அதாவது February 23 வந்து சில்வரில் நம்ம இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சில்வர் மெகாவில் 1 மினிட் சார்ட்டில் வந்து உங்களுக்கு நாங்கள் ஷோ பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ இதில் எப்படி இந்த சிக்னல்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இது லைவ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் வந்து போய்கிட்டு இருக்கு. ஓப்பன் ஆன செகண்ட் கேண்டில்லே இன்றைக்கி பைக்கால் ஜென்ரேட் ஆனபடி மார்க்கெட் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம இப்போ ப்ரீவியஸாக என்ன நடந்துச்சுன்ட்டு பார்க்கலாம். இதுக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்துட்டு நைட்டில் ஒரு 11:15 செல் கால் வந்திருக்கு 69,430. அது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 200 ரேஞ்ச் வரைக்கும் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதில் நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 430 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 256 பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்ட் வந்து காட்டுது. 170 பாயிண்ட்ஸ் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்ஸ் வந்து கிடைக்குது. இப்போ அதுக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா 10:35 நைட் வந்து பை கால் வந்திருக்கு 69,433. அது பார்த்திங்கனாலும் 69,650 வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இதிலே நம்மளால் மோர் தேன் 170 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்ஸ் புக் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். பை பண்ணலாம் அப்படின்னா க்ரீன் கலரில் வரும், செல் பண்ணலாம் அப்படின்னா ரெட் கலரில் வரும். என்ன பாயிண்டில் பண்ணலாம், டார்கெட் என்னென்னு, ஸ்டாப்லாஸ் என்னென்ட்டு கம்ப்ளீட்டாக வந்துடும். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா செல் கால் வந்திருக்கு ஒரு 6:30 போல் 70,111. ஆல்மோஸ்ட் ஸ்டாப்லாஸ் நியராக போயிட்டு ஸ்டாப்லாஸ் ஸ்டிக்கராக இருக்கும் பிஃபோராகவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா செகண்ட் டார்கெட் வரைக்கும் ரீச் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதில் நம்மளால் ஈஸியாக ஃபஸ்ட் டார்கெட் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணியிருக்க முடியும். அதுக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா பை கால். இப்படி தான் உங்களுக்கு கால்ஸ் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டே இருக்கும். நீங்கள் ஒரு என்ட்ரி மிஸ் பண்ணிங்கனாலும் அடுத்த என்ட்ரியை எய்ம் பண்ணி போயிட்டே இருக்கலாம். நீங்கள் உங்களுக்கு கால்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா டக் டக்குன்னு ஒரு 150 பாயிண்ட்ஸ் நீங்கள் புக் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் ஒரு 150-150 வந்து புக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு அடுத்தடுத்து கால்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதனுடைய டீட்டெயில் தெரியணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2:30 வந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் கால்ஸ் வந்து மாற்றி மாற்றி வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 70,350 வந்திருக்கு, அது 69,850 வரைக்கும் டவுன் வந்து வந்திருக்கு. ஸோ இதில் ஈஸியாக நம்மளால் ஒரு 150 பாயிண்ட் ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். மார்க்கெட்னுடைய வாலட்டைல் நல்லா இருக்க டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ரீச் வந்து கிடைக்கும். அப்போதைக்கு நம்மளால் நல்லாவே ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ண முடியும். அதுக்கு ப்ரீவியஸாக பைக்கால் வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 485 வந்து பைக்கால் வந்திருக்கு, அதானால் செல் காலாக வந்து 350 வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இங்கே நமக்கு மார்க்கெட் வந்து ஸ்டாப்லாஸ்டிகளாக முன்னாடி ட்ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 130 பாயிண்டில் சேஞ்ச் ஆயிருக்கும். அதுக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா செல் கால். ஸோ 70,420 செல் கால் வந்திருக்கு, அது பார்த்திங்கன்னா ஒரு 1:00 போல் வந்திருக்கு. ஸோ இது 250 வந்து கரெக்டாக பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மார்னிங் மார்க்கெட் டைம். ஸோ இந்த டைமிங்கில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு மூவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க பார்க்க பாருங்கள் குறைஞ்சிக்கிட்டே போகுது மூவ்மெண்ட்ஸ், கேண்டிலுடைய மூவ்மெண்ட். ஸோ நல்ல மூவ்மெண்ட் இருக்கையில் வாலட்டைல் இருக்கையில் நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து நம்மளால் எடுக்க முடியும். அதுக்கு ப்ரீவியஸாக பைக்கால் வந்திருக்கு 490, அது பார்த்திங்கன்னா 420 70 பாயிண்ட்ஸ்லேயே சேஞ்ச் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு ட்ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டோட க்ளோஸாகவே இருக்கும். இப்போ வந்து பையிங் ட்ரெண்டுன்னு காட்டுது, பட் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குன்னா உடனே வந்து நமக்கு ட்ரெண்டு வந்து ஒரு 70 பாயிண்ட்லேயே சேஞ்ச் ஆகிடுது, ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுது. ஸோ நம்ம அதில் அடுத்த என்ட்ரி எடுத்துகிட்டு அதில் நம்மளால் 150 பாயிண்ட் ப்ராஃபிட் புக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நமக்கு கால்ஸ் வந்து குயிக்காக அதுக்கு மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா 11:45 மார்னிங்கில் வந்திருக்கு 70,500. ஸோ அது பார்த்தீங்கன்னா 70,350 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ட்ரெண்டு வந்து அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான நீங்களே லைவ் கால்ஸ், உங்களுக்குனே வேணுன்ற கால்ஸை நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.